ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மைத்லி பேசுறேன். ஹாப்பி மார்னிங். நம்ம இன்னைக்கு ஃபிஃப்த் டே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபோர் டே ரொம்பவும் பெஸ்டா போயிருக்கோம் நினைக்கிறேன். நேத்துக்கு சண்டே, நிறைய பேர் பாத்தீங்கன்னா போர்ஷன்ஸை கவர் பண்ணாதவங்களா சண்டே கவர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. என்னென்ன லெசன்லாம் இன்னைக்கு க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இயல் ஏழுல குருவினா மொத்தம் 6 கொடுத்துருக்கேன், சிறுவினா 6 கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்க புக்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் அந்த புக்கை வாசிச்சு பார்த்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சில பேர் கைட்ல படிக்கிறீங்க, நல்லதுதான், நான் வேண்டான்னு சொல்லலை. முடிஞ்ச வரைக்கும் புக்ல மார்க் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்தது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லெசன் 7, அதுல 2 மார்க் கொடுத்துருக்கேன், 3 மார்க் கொடுத்துருக்கேன், 5 மார்க் கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கும் இதில் நான் பேஜ் நம்பரோட சேர்த்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லெசன் 33ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, மேம் எங்களுக்கு இது எந்த லெசன்லேருந்து வருதுன்னு தெரியல, இது என்னதுன்னு தெரியலன்னு சொல்லி அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு பேஜ் நம்பரு க்வெஸ்சன் நம்பரோட போட்டு கொடுத்துருக்கேன். இனி உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது, சரிங்களா? காமர்ஸில் அடுத்தது இன்டைரக்ட் டேக்ஸ் லெசன் கொடுத்துருக்கேன் நான். அதுலேயும் உங்களுக்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் சேர்ந்தா போல இருக்குது. அதுலேயும் பேஜ் நம்பர் இருக்குது. இதில் உள்ள க்வெஸ்சன்ஸை நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், யாரும் ஒன்று கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் உள்ளது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் ஏலிக்கு வரப்போகுது. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கு, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பிமேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் நான் கொடுத்துருக்கிறது 8 சம்மு கொடுத்துருக்கேன். இந்த 8 சம்மில் ஒரு சம்மு கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. இதே மாடலில் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு சம் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? அடுத்தது அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா தியரியும் கொடுத்துருக்கேன், சம்ஸும் கொடுத்துருக்கேன். சம்மு ஏன் நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க அக்கௌண்ட்ஸ்லன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பசங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இல்லை, அதனால் வந்துட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து வந்த மாடலே தான் வரும் உங்களுக்கு இதில். பட் அந்த க்வெஸ்சன்லாம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு தான் உங்களை ஒரு தடவை அதை திருப்பி பார்த்துக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன், சரிங்களா? மாடல் ஒன்று தான், பட் அதில் உங்களுக்கு நம்பர்ஸ் வேரியேஷன் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து இந்த சம்மை நீங்கள் உங்களுக்கே டெஸ்ட் வச்சு பாருங்கள். எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் படித்தது எல்லாத்தையும் ஒரு தடவை டெஸ்ட் எழுதி வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக மறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ Day-5 நம்ம இன்றைக்கி ரொம்பவும் சிறப்பாக தொடர்ந்துருக்கோம். கட்டாயமாக இதை ரொம்ப சிறப்பாகவும் நம்ம முடிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணால் கட்டாயமாக நம்ம நல்ல மார்க் ஆஃபேலியில் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆஃபேலியில் ஸ்கோர் பண்ணுற மார்க் தான் நம்மளுக்கு பப்ளிக்கில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.